பொருளாதார சுரண்டலுக்கும் சமூக ரீதியான ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிற பெண்கள் பகுதிதான் இந்த கொள்கையினுடைய அடித்தளமாக மையப்புள்ளியாக இருக்க வேண்டும். ஒருவராக இருந்தாலும் கூட அந்த பெண் அது குடும்பமாக கருதப்பட்டு ரேஷன் அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு. பெண்கள் குறித்த ஊடக சித்தரிப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்ணை ஒரு சகஜமான மனுஷியாக, தலைமை தாங்கக்கூடியவர்களாக, தலைமை பண்பு உள்ளவர்களாக, போராளிகளாக சித்தரிக்கணுங்கிறது நீண்டகாலமாக நம்ம கேட்குறோம். அதனால் இந்த ஸ்டீரியோ டைப்பிங், ஒரே வார்ப்பில் பெண்கள் காட்டப்படுகிற அந்த அம்சத்தை பரிசீலிப்பது அப்படிங்கிறது கொள்கையில் இருக்குது. பிரசவத்திற்கான விடுப்பு இருக்குது. மாத விடாய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் விடுப்பு, மெனோபாஸ் டைமில் விடுப்புங்கிறது கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட விடுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குது. குடும்ப வன்முறையை ரசிக்கக்கூடிய விதத்தில் அல்லது நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் காட்சி அமைப்புகள் வரதெல்லாம் பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் அது சட்டப்படி தவறு, இப்போ புகைப்பிடித்தல் சட்டப்படி தவறுன்னு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போடக்கூடிய அதே பாணியில் இப்படிப்பட்ட காட்சிகள் வரும்போது இது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத போடுவது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. பாலியல் தொழிலாளர்கள், செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலியல் என்பது ஒரு தொழிலாக கருதப்படக்கூடாது. வறுமையின் காரணமாக, மற்ற பல பொருளாதார காரணங்களுக்காக பெண்கள் அதில் தள்ளப்படுகிறார்கள்ங்கிறது தான் யதார்த்தம். எனவே பாலியல் வணிகத்தில் தள்ளப்படும் பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் கையாளணும். விக்டிம், பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தை வருது. நம்ம இப்போ எல்லா இடங்கள்லையும் சர்வைவர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால் குற்றத்தை எதிர்கொண்டவர்கள் அல்லது அதை தாண்டி நிற்பவர்கள் அப்படிங்கிற முறையில் அந்த பொருள்படக்கூடிய வார்த்தைகளை கையாளணும். பாலின நிகர்நிலைக்கான பாடத்திட்டம் வகுக்கப்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதனால் அந்த பார்வை நல்லது. ஆனால் ஒரு தனி பாடத்திட்டம் எப்படி போதும்? அதனால் எல்லா பாடத்திட்டங்களிலும் பாலின நிகர்நிலை கண்ணோட்டம் இருப்பதை உறுதி செய்வது தான் சரியாக இருக்கும். இணையதள குற்றங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. மார்பிங் பண்ணுவதிலிருந்து அல்லது நேரடியாக மாற்றுக்கருத்து சொல்லக்கூடிய பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு மிரட்டல் கொடுப்பது என்பதிலிருந்து ஏராளமான விஷயங்கள் இணையதள குற்றங்களாக தான் வந்திருக்கு. கொள்கையில் அதுக்கு போதுமான முக்கியத்துவம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தமிழக அரசு பெண்களுக்கான ஒரு கொள்கை வரைவை வெளியிட்டு அதன் மீதான கருத்துக்களை கேட்டிருந்தாங்க. ஜனவரி 31 வரைக்கும் கருத்துக்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. பிரச்சனை என்னன்னா, அது ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது, அது தமிழாக்கம் செய்யப்படணும்னு எல்லாருமே கேட்டோம். அந்த அடிப்படையில் தமிழாக்கம் மிக தாமதமாகத்தான் வெளியிடப்பட்டுச்சு. அதனால் கருத்துக்கள் சொல்வதற்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும்னு அடுத்த கோரிக்கை அனைவராலும் வைக்கப்பட்டது. இப்போ இந்த மாதம் 8ஆம் தேதி வரை தான், பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வரை தான் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அது போதாது. இன்னொரு 1 மாத காலம் கருத்து சொல்வதற்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முதல் கோரிக்கையாக பதிவு செய்ய விரும்புகிறோம். ஒரு நீண்ட காலமாக தமிழகத்தில் பெண்கள் இயக்கங்கள் பெண்கள் குறித்த ஒரு கொள்கை என்பது உருவாக வேண்டும்னு கேட்டுக்கொண்டு இருந்த அடிப்படையில் இந்த கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கத்திற்கு வந்து பொறுப்பெடுத்த உடனேயே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையினுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஒரு தூதுக்குழு சென்று பார்த்து இந்த கொள்கை உருவாக்குவதற்காக அனைத்து பெண்கள் அமைப்புகள் அல்லது நிபுணர்களை இணைத்து ஒரு கலந்துரையாடல் நடத்தி அதன் பிறகு கொள்கை உருவாக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சோம். அதை அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அதே போல் ஒரு கூட்டம் நடந்தது. பெண்கள் அமைப்புகளும் சில நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் வந்த ஒரு சில கருத்துக்களையும் இணைத்து கொண்டு இந்த கொள்கை வரைவுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். பொதுவாக ஒரு கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சூனியத்தில் நம்ம பண்ண முடியாது. சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கான உரிமைகளை கடுமையாக அரித்து கொண்டு இருக்கிறது. மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை வெட்டி சுருக்கி கொண்டு இருக்கிறது. அரசியல், பொருளாதார, சித்தாந்த, பண்பாட்டு தளங்களில் பெண்களுக்கான உரிமைகளை நசுக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த சூழலில் இதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் ஒரு மாநில அரசு கொள்கையை உருவாக்க முடியாது, அந்த கொள்கையை அமல்படுத்தவும் முடியாது. அதனால் இந்த யதார்த்தத்தை கணக்கில் எடுத்து கொண்டதாக கொள்கை அமைய வேண்டுங்கிறத நாங்கள் வந்து சுட்டிக்காட்டுறோம். கொள்கை வந்து அனைத்து பெண்களுக்குமாக இருந்தாலும் கூட இந்த கொள்கையினுடைய மையம் என்பது, மையப்புள்ளி என்பது
பொருளாதார சுரண்டலுக்கும் சமூக ரீதியான ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்படுகிற பெண்கள் பகுதிதான் இந்த கொள்கையினுடைய அடித்தளமாக மையப்புள்ளியாக இருக்க வேண்டுங்கிற கருத்தையும் நாங்கள் முதல்ல பதிவு பண்ண விரும்புகிறோம். பொதுவாக இந்த கொள்கையில் வரவேற்க தகுந்த பல விஷயங்கள், அந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் வந்த அந்த விவரங்களையும் எடுத்துக்கொண்டு பல வரவேற்க தகுந்த அம்சங்கள்ங்கிறது இருக்குது. உதாரணமாக பெண்கள் வந்து குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பு அளவீடு செய்யப்பட வேண்டும்ங்கிறது நீண்ட காலமாக நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து ஊதியம் பெறுவதற்காக அல்ல, குடும்ப உறுப்பினர்கள் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த உழைப்பு இலவச உழைப்பு ஒரு வெட்டியாக திட்டமிடுபவர்கள் கணக்கில் அரசாங்கத்தினுடைய கண்களில் படாமல் போய்கொண்டு இருக்கக்கூடிய விவரமாக இருக்கிறது. ஐநா சபை கூட உலக அளவில் இப்படியான உழைப்பு கண்ணுக்கு தெரியாத உழைப்புங்கிற முறையில் அவங்க அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் அது அளவீடு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத கேட்ட அடிப்படையில் இப்போ அதற்கான ஒரு ஆய்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத கொள்கையினுடைய ஒரு பகுதியாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், விமன் ஹெட்டட் ஃபேமிலிஸ், அதற்கு நலத்திட்டங்களில் அல்லது பல்வேறு உரிமைகள் சலுகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தனித்து வாழும் பெண்கள்னு சொல்லும்போது தனியாக அவங்க மட்டுமே இருக்காங்க, வேறு குடும்ப உறுப்பினர்கள் இல்லை அப்படின்னாக்க ஒருவர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை குடும்பமாக கருதாமல் அவர்களுக்கான ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படுவது வாடிக்கையாக இருக்கக்கூடிய சூழல். அதனால் ஒருவராக இருந்தாலும் கூட அந்த பெண் அது குடும்பமாக கருதப்பட்டு ரேஷன் அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி சில சட்டங்கள், நில உரிமை சம்மந்தப்பட்ட சட்டங்கள், வாரிசுரிமை சம்மந்தப்பட்ட சட்டங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை இன்னும் பெண்ணுரிமைக்கு சாதகமாக, பெண் சமத்துவத்திற்கு சாதகமாக மாற்றுவதற்காக அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற கருத்து இருக்குது. அதே மாதிரி பெண்கள் குறித்த ஊடக சித்தரிப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வில்லியாக அல்லது அனைத்தையும் சர்வபரி தியாகம் செய்து மெழுகுவர்த்தியாக தியாக பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடு தான் இருக்குது. பெண்ணை ஒரு சகஜமான மனுஷியாக, தலைமை தாங்கக்கூடியவர்களாக, தலைமை பண்பு உள்ளவர்களாக, போராளிகளாக சித்தரிக்கணுங்கிறது நீண்ட காலமாக நம்ம கேட்குறோம். அதனால் இந்த ஸ்டீரியோடைப்பிங், ஒரே வார்ப்பில் பெண்கள் காட்டப்படுகிற அந்த அம்சத்தை பரிசீலிப்பது அப்படிங்கிறது கொள்கையில் இருக்குது. அதே போல் சிறு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் அவர்களுடைய அந்த பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கான போக்குவரத்து, இப்போ கூட சமீபத்தில் கேள்விப்பட்டோம், மீன் கூடையோட சென்னை பேருந்தில் ஏறினவங்க இறக்கி விடப்பட்டாங்க. அதனால் இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ சிறு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுடைய பொருட்களுக்கான தனியான போக்குவரத்து வசதி பரிசீலிக்கப்படும்ங்கிறது கொள்கையில் ஒரு அம்சமாக இருக்குது. அதே போல் பிரசவத்திற்கான விடுப்பு இருக்குது. மாத விடாய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் விடுப்பு, மெனோபாஸ் டைமில் விடுப்புங்கிறது கிடையாது. இப்போ அப்படிப்பட்ட விடுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஆராய்ச்சி மாணவர்களாக பெண்கள் வருவது, இளம் பெண்கள் வருவது அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவிகள் 1000 பேருக்கு ஆராய்ச்சிக்காக முழுமையான நிதி உதவி செய்யப்படும் அப்படிங்கிறது உண்மையிலேயே சிறப்பான விஷயம். அதே போல் ஊடகங்களில், சினிமாக்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பல காட்சிகள் வருது. அது கதைக்காக வருகிறது என்று சொன்னாலும் கூட இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு முரணாக, இப்போ வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்குது, வரதட்சணை வாங்கக்கூடிய விஷயங்கள் கோலாகலமாக காட்டப்படுகிறது. அதே போல் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்குது. ஆனால் குடும்ப வன்முறையை ரசிக்கக்கூடிய விதத்தில் அல்லது நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் காட்சி அமைப்புகள் வரதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ கொள்கையில் என்ன கொடுத்துருக்குன்னா, இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு முரணான காட்சி அமைப்புகள் இப்படி வெகுஜன ஊடகத்தில் வரும் பட்சத்தில் குறைஞ்சபட்சம் அது சட்டப்படி தவறு, இப்போ புகைப்பிடித்தல் சட்டப்படி தவறுன்னு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போடக்கூடிய அதே பாணியில் இப்படிப்பட்ட காட்சிகள் வரும்போது இது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத போடுவது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அதே போல் வன்முறையை எதிர்கொண்ட பெண்கள் அவர்களுக்கான ஆதரவு நடவடிக்கைகள் சகல விதத்திலும் எடுக்கப்படும்ங்கிற விஷயம் இருக்குது. இப்போ அதில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது வெறும் வரியாக வாசகமாக இருந்தால் போதாது. பல நாடுகளில் வந்து விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அல்லது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுக்கான சாட்சியங்களை பாதுகாப்பதற்கு சட்ட ரீதியான ஏற்பாடு வேணும். அதனால் அதை வந்து சட்ட ரீதியாக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம்.
அடுத்து அமலாக்கம்னு வரும்போது சில துறைகளை பரந்துபட்ட அளவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சமூக, பொருளாதார, அரசியல், உளவியல் இந்த துறைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. பண்பாட்டுத்துறை என்பதையும் இதற்குள்ள இணைச்சிக்கணும். ஏன்னா ஆணாதிக்க கருத்துக்கள், பெண்ணை குறித்த பிற்போக்கான கருத்துக்கள் வந்து விரவி கிடக்கக்கூடிய சமூக சூழலில் நம்ம இருக்கோம். எனவே பண்பாடு என்கிற அந்த துறையையும் தளத்தையும் இதில் இணைச்சிக்கணும். அதே மாதிரி கொள்கையில் வரக்கூடிய சில வார்த்தைகள், ஏன்னா வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு உள்ளடக்கம், ஒரு கருத்தியல் என்பது இருக்கிறது. அதில் சில விஷயங்கள் மாற்றப்படணும்னு கேட்குறோம். உதாரணமாக பாலியல் தொழிலாளர்கள், செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலியல் என்பது ஒரு தொழிலாக கருதப்படக்கூடாது. வறுமையின் காரணமாக, மற்ற பல பொருளாதார காரணங்களுக்காக பெண்கள் அதில் தள்ளப்படுகிறார்கள்ங்கிறது தான் யதார்த்தம். எனவே பாலியல் வணிகத்தில் தள்ளப்படும் பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் கையாளணும். அதே போல பெண்கள், பெண் குழந்தைகள்னு தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அப்போ திருநங்கையர், திருநம்பியர் இந்த குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? அதனால் திருநர் என்கிற வார்த்தையும் இதில் வந்து இணைக்கணும். அதே போல விக்டிம், பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தை வருது. நம்ம இப்போ எல்லா இடங்கள்லையும் சர்வைவர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால் குற்றத்தை எதிர்கொண்டவர்கள் அல்லது அதை தாண்டி நிற்பவர்கள் அப்படிங்கிற முறையில் அந்த பொருள்படக்கூடிய வார்த்தைகளை கையாளணும். அதனால் மொழி நடை இந்த விதத்தில் மாற்றப்படணும் அப்படிங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் இதையும் இணைச்சு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பாலின விகிதம் சரிந்து வருகிறது அப்படிங்கிறது யதார்த்த சூழல். இப்போ வந்து பிறப்பு பாலின விகிதாச்சாரம் 2015-16 1000 ஆண் குழந்தைகளுக்கு 954 பெண் குழந்தைகள்னு இருந்தது. இப்போ 2020-21 5 ஆண்டுகளில் பார்க்கும்போது பெண் குழந்தைகள் விகிதாச்சாரம் 878 சரிந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபாயமான ஒரு புள்ளி விவரம். இது வந்து தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கை 5 இந்த விவரத்தை வெளியிட்டிருக்கு. ஆனால் தமிழக சுகாதாரத்துறை வந்து இதை கணக்கீடு செய்வதில் பல பிழைகள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதை சரி என்று ஒத்துக்கொண்டாலும் கூட, தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் தேசிய சராசரியை விட குழந்தைகளுடைய பிறப்பு பாலின விகிதாச்சாரம் பெண்களுக்கு குறைவாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதனால் இதை உயர்த்துவதற்கான திசை வழி என்பது இந்த கொள்கையில் இடம்பெறணும். அடுத்து வந்து பட்டியலின பழங்குடியின பெண்களுடைய முன்னேற்றம், அதில் சில திட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் அது போதாது, வலுப்படுத்தப்பட வேண்டும். அவங்க வந்து சமமான குடிமக்கள் என்கிற முறையில் அந்த அந்தஸ்து, குடிமக்கள் என்கிற அந்தஸ்து, குடிமக்களுக்குரிய சகல விதமான உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கான சூழலை உறுதிப்படுத்த வேண்டுங்கிறத சுட்டிக்காட்டுறோம். இன்னமும் பல இடங்களில் ஆலயங்கள் உட்பட உள்ளே நுழைய முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்குது. கல்வி உதவித்தொகை, பயிற்சிகள், தொழில் பயிற்சி உட்பட, அதே போல் பழங்குடியின மக்களுக்கு இனச்சான்றிதழ் கிடைப்பது இன்றைக்கும் குதிரை கொம்பாக இருக்கிறது. இனச்சான்றிதழ், குடிமனை, இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் வந்து கட்டாயமாக இவர்களுக்கு கிடைப்பதற்கான உத்தரவாதம், அதற்கான மெக்கானிசம், ஏற்பாடுங்கிறது கொள்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கணும். அடுத்து வன உரிமை சட்டத்திற்கான மேலாண்மை குழுவில் பெண்களுடைய எண்ணிக்கைங்கிறது சமமாக அந்த குழுவில் வைக்கப்படும், 50% இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டம் தமிழகத்தில் இன்னும் அமல்படுத்தவே தொடங்கலைங்கிறது தான் நிலைமை. ஆகவே அதையும் இணைத்து இதையும் இணைத்ததாக கொள்கைங்கிறது இருக்கணும். அதே மாதிரி நில விநியோகம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கும் இந்தியாவில் பல பகுதியில், தமிழகம் உட்பட, விவசாயிகளுக்கான சில திட்டங்கள் வரும்போது அது வந்து பெண்களுக்கு கிடைப்பது கிடையாது. அவங்க தான் சாகுபடி பண்ணுவாங்க, விவசாயத்தில் இருப்பாங்க. ஆனால் பெண்களை விவசாயிகளாக ஏன் வந்து கருதுவதில்லைன்னா, பெண்கள் பேரில் வந்து பட்டா இருப்பது கிடையாது. தமிழகத்தில் கூட்டுப்பட்டாங்கிறது வந்திருக்கு, பெண்களுக்கான பட்டாங்கிறது ஓரளவு வந்தாலும் கூட அது வந்து போதுமானதல்ல. ஏன்னா நில விநியோகமே இப்போ வந்து நடப்பது கிடையாது. அதனால் தமிழக அரசு நிலமற்ற ஏழைகளுக்கு, குடும்பங்களுக்கு நில விநியோகம் செய்வது என்கிற முடிவையும் எடுத்து, அதனுடைய ஒரு பகுதியாக பெண்கள் பேரில் பட்டா என்பது வந்தால்தான், நிலம் பெண்களுடைய உரிமையாக மாறினால்தான் அடுத்து அவர்களுடைய முன்னேற்றம்ங்கிறது சாத்தியமாகும். அதனால் நோயின் முதல் அல்லது நோயினுடைய வேர் என்பது நிலமில்லைங்கிற இடத்துல தான் இருக்குது. ஆகவே அதை சரி செய்ய வேண்டும். அதே போல் குடியிருப்பு அப்படின்னா, இப்போ
தமிழகத்தில் பல மாவட்டங்களில் என்ன வந்திருக்குன்னா, நீர்நிலை புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அகற்றப்பட வேண்டும்ங்கிறது நீதிமன்ற உத்தரவு. அதனால் அதை அமலாக்கம் செய்வதில் அதிகாரிகள் முனைப்பு காட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மாற்று இடம் தராமல் இவர்கள் குடியிருப்புகளிலிருந்து அகற்றப்படும் போது கூடுதலாக அதில் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான். அதனால் மாற்று இடம் என்பது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி குடிசை மாற்று வாரிய வீடுகள், அது புதிதாக கட்டப்படும் போது மீண்டும் ஏற்கனவே இருந்தவர்களை குடியமர்த்துவதுங்கிறதுக்கு கூடுதலாக பணம் கட்டணுங்கிற நிலைமை வந்து மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக சென்னையில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து அது ஓரளவு மாற்றியமைக்கப்பட்டிருக்குங்கிறது வரவேற்க தகுந்ததாக இருந்தாலும் கூட, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அல்லது ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் நகரத்தை அழகுபடுத்துவது இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி அல்லது உலக வங்கி இவர்களுடைய நிதியோடு வருவதால் அந்த நிபந்தனைகளோடு சேர்ந்து தான் இந்த திட்டங்கள் வருது. அதனால் குடியிருப்பு பாதிக்கப்படுவதுங்கிறது இன்றைக்கி ஏழை குடும்பங்களுடைய, குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுடைய மிகப்பெரிய பாதிப்பாக, பிரதானமான பிரச்சனையாக முன்னுக்கு வந்திருக்கு. எனவே இந்த கொள்கையினுடைய முக்கியமான அம்சமாக இவர்களுடைய குடியிருப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக சொல்கிறோம். அடுத்து பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு கமிட்டிகள் அமைப்பது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது 10 பேருக்கு மேல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உள்புகார் கமிட்டி இருக்கணும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அதுவும் இருக்கணும். மாவட்டங்களில் வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி LCC என்பது அமைக்கப்படணும். ஏன்னா முறைசாரா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாவட்ட அளவில் அமைக்கப்படுகிற இந்த குழு தான் உதவும். எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள் உத்தரவாதமாக கொள்கையில் இடம்பெறணும். அதே மாதிரி பெண்களுக்கான சுகாதாரம் குறித்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை என்னன்னா பொது கழிப்பறைகள் குறைவு. பொது கழிப்பறைகள் இருந்தாலும் தண்ணீரோடு கூடிய கழிப்பறைகள்ங்கிறது குறைவு. அதனால் இது எல்லாம் இணைத்ததாக அவர்களுடைய சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படணும். ஏன் சொன்னால் ஜனநாயக மாதர் சங்கம் 1-2 ஆய்வுகள் செய்யும் போது என்ன வருதுன்னு சொன்னால், இந்த கழிப்பறை வீட்டோடு இல்லாத காரணத்தினால் இரவு நேரத்தில் அல்லது அதிகாலையில் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய முள்புதருக்கு அல்லது காடுகளுக்கு செல்லும்போது பாலியல் தொந்தரவுகளும் பாலியல் வல்லுறவும் நடக்கிறதுங்கிற விவரங்கள் தான் வருது. அதனால் இது வெறும் சுகாதாரம் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, தண்ணீரோடு கூடிய கழிப்பறைங்கிறது சுகாதாரம் சம்மந்தப்பட்டதோடு மட்டுமல்ல பெண்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கிறதுங்கிறத தமிழக அரசு கணக்கில் எடுக்கணும். அடுத்து முதியோர் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதில் வந்து முதியோருக்கான பாதுகாப்பு வசதிகளை உறுதிப்படுத்துவதுங்கிற இடத்துல அரசு தனியார் பங்கேற்போடு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த கருத்தியலை உள்ளடக்கியதாக இந்த திட்டங்கள்ங்கிறது இருக்குது. தனியார் வந்து அவர்களுடைய சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து கொடுத்தால் வாங்கி கொள்வதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் தனியாரும் அரசும் இணைந்து தான் இந்த திட்டங்களை செய்வார்கள் அப்படிங்கும்போது கடந்த கால அனுபவம் அது சாதாரண மக்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறது தான். அதனால் முதியோர்கள் வந்து இந்த PPPங்கிற அந்த கருத்தியலின் மூலமாக தனியார் கையில் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் கட்டணம்ங்கிறது வரும், பிரச்சனைகள் வரும், அது முதியோருக்கு சாதகமாக இருக்காதுங்கிற விஷயத்தை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அப்புறம் வன்முறை தடுப்பு நடவடிக்கைகள் பரவலாக இருக்குது, ஓரளவு வலுவாக இருக்குது. ஆனால் அதில் வந்து பாலின நிகர்நிலை பயிற்சி என கருத்தியல் தளத்திலையும் அது வந்து செய்யப்படணும். அது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தனியார் கல்வி நிலையம் இருக்குன்னா அந்த கல்வியினுடைய நிர்வாக தரப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன, அதே போல் ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வருது. ஆகவே அனைத்து துறையில் இருப்பவர்களுக்கும் பாலின நிகர்நிலை பயிற்சிங்கிறது கொடுக்கணும், கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் உட்பட. அப்படி பார்க்கும்போது காவல்துறை, ப்ராசிக்யூஷன், நீதித்துறை இந்த மட்டத்திலிருந்து பாலின நிகர்நிலை பயிற்சிங்கிறது துவங்கப்படணும். இன்னொன்று, நீண்டகாலமாக நம்ம என்ன கேட்குறோன்னா ஜெண்டர் ஆடிட்டுங்கிற விஷயத்தை, பாலின நிகர்நிலை தணிக்கைங்கிற விஷயத்தை முன்னுக்கு வைக்கிறோம். இப்போ வந்து காவல்துறையோ நீதித்துறையோ அவர்களுக்கு அடுத்தது பதவி உயர்வு வரும்போது வேறு பல்வேறு விஷயங்கள் கணக்கில் எடுக்கப்படுது, வேலை நல்லா பார்த்தாங்களா, அட்டெண்டன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ஆனால் இந்த பாலியல் ரீதியான குற்றங்களை அவர்கள் எப்படி கையாண்டார்கள், சட்ட அடிப்படையில் சமத்துவ அடிப்படையில் கையாண்டார்களா அல்லது ஆணாதிக்க பெண்ணடிமைத்தன அடிப்படையில் கையாண்டார்களா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எனவே இந்த ஜெண்டர் ஆடிட் என்பதை இவர்களுக்கான பதவி உயர்வு அல்லது இவர்களுக்கு பதக்கம் கொடுப்பது, விருது கொடுப்பது இப்படியான விஷயங்கள் வரும்போது இதை கணக்கில் எடுக்கணும்.
ஏற்கனவே வர்மா கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், பெண்கள் சம்பந்தப்பட்ட வன்முறை குற்றங்களை சட்டப்படி கையாளாத காவல்துறை அதிகாரிகள் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 166A பிரிவின் கீழே, டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிங்கிறதன் கீழே நடவடிக்கை எடுக்கணும்னு வந்திருக்கு. இது வந்து பல வருஷம் ஆச்சு, ஆனால் இதுவரை தமிழகத்தில் ஒரே ஒரு காவலர் மீது கூட 166A பாய்ந்ததாக வரலாறே இல்லை. அதனால் இந்த அம்சங்களும் வந்து கொள்கையின் ஒரு பகுதியாக உள்ளடக்கப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அடுத்து இணையதள குற்றங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து மிக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. மார்ஃபிங் பண்ணுவதிலிருந்து அல்லது நேரடியாக மாற்றுக்கருத்து சொல்லக்கூடிய பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு மிரட்டல் கொடுப்பது என்பதிலிருந்து ஏராளமான விஷயங்கள் இணையதள குற்றங்களாக தான் வந்திருக்கு. கொள்கையில் அதுக்கு போதுமான முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் குறிப்பிடுறோம். ஆகவே அதற்கான ஏற்பாடுகள் கூடுதலாக இதில் இருக்கணும். அதே மாதிரி பாலின நிகர்நிலைக்கான பாடத்திட்டம் வகுக்கப்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதனால் அந்த பார்வை நல்லது. ஆனால் ஒரு தனி பாடத்திட்டம் எப்படி போதும்? அதனால் எல்லா பாடத்திட்டங்களிலும் பாலின நிகர்நிலை கண்ணோட்டம் இருப்பதை உறுதி செய்வது தான் சரியாக இருக்கும். அப்புறம் பெண்களுக்கான தற்காலிக தங்கும் விடுதிகள், இப்போ கேரளாவில் கூட அந்த மாதிரி பல நகரங்களில் தற்காலிக தங்கும் விடுதிகளை அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஆனால் அந்த கொள்கையில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, அந்தந்த உள்ளாட்சிகள் செய்யும்னு. இப்போ சில நகராட்சி நிதி போதலைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க, மாநகராட்சி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எனவே இதெல்லாம் மாநில அரசு செய்ய வேண்டிய விஷயம். வேலைக்காக, கல்விக்காக ஏராளமானவர்கள் வர்றாங்க, அல்லது வேறு பல விஷயங்களுக்காக பெண்கள் வந்து ஒரு சில நாட்கள் வந்து நகர்ப்புறங்களில் தங்க வேண்டிய அவசியம் கூட வரும். பாதுகாப்பான தங்குமிடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அதில் வந்து மாநில அரசு அதில் பொறுப்பேற்க வேண்டுங்கிறத நம்ம இணைக்கணும். அப்புறம் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழக உழைப்பு படையில் பெண்களுடைய பங்கேற்பை அதிகரிப்பதற்கான பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து அவை வலுப்படுத்தப்பட வேண்டும். இது என்னென்னா, அரசாங்கத்தினுடைய அடிப்படை கொள்கையோடு இணைந்தவை. இப்போ என்ன இருக்குன்னா, நிரந்தரமான அரசு பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டு எல்லாமே வந்து அவுட்சோர்சிங் முறையில் போகிறது. நிரந்தர பணிங்கிறது அநேகமாக இல்லைங்கிற நிலைமையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதனால் அரசு துறையில் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 400,000 மேலே தமிழகத்தில் இருக்குது. அப்போ இவற்றையெல்லாம் நிரப்புவது என்கிற அரசின் கொள்கையோடத்தான் பெண்களுடைய வேலைவாய்ப்பு இணைந்து வருகிறது. அதே மாதிரி நகர்ப்புற வேலை உறுதி சட்டம் என்பது வர வேண்டும். இப்போ தமிழக அரசு வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நகர்ப்புற வேலைகளுக்காக சில பேரூராட்சிகளை ஒரு முன்னோட்டமாக எடுத்திருக்கு. என்ன செய்ய போகிறாங்கங்கிறத இனிமே தான் பார்க்கணும். ஆனால் இதற்கான ஒரு சட்டம் வருவது தான் ஊரக வேலை உறுதி சட்டத்தை போல நகர்ப்புறத்திற்கும் வேலை உறுதி சட்டம் வர வேண்டும் அப்படிங்கிறதையும் மார்க்சிஸ்ட் கட்சி நீண்டகாலமாக முன்வைக்குது. அது இதில் இணையணும். அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து எவ்வளோ முதலீடு, எவ்வளவு 1000 கோடி முதலீடு செய்கிறதுங்கிறது தான் பத்திரிகையில் வருது. அரசும் அதைத்தான் பார்க்கிறது. ஆனால் இந்த முதலீட்டோடு வேலைவாய்ப்புங்கிறது இணைக்கப்படணும். அந்த வேலைவாய்ப்புங்கிறது இணைக்கப்பட்டால்தான் முதலீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உதவிகளை அரசு செய்யணும். எனவே இது போன்ற கொள்கை திசை வழியை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் பெண்கள் குறித்த இந்த கொள்கை, குறிப்பாக வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புங்கிறதெல்லாம் வந்து இதோடு இணைந்ததாக வருகிறது. எனவே இதையும் பார்க்கணும். அதே மாதிரி சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் இன்றைக்கி யாரும் பேசுவது கிடையாது. அது கூடுதலாக அனைத்து துறைகளிலும் அமலாக்கம் செய்ய வேண்டும். இப்போ இந்த கொள்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமாக என்ன கருதுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழகத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் 2 பிரதான பிரச்சனைகள். ஒன்று வந்து கடன் வழங்குவதற்கான முறையான ஏற்பாடுகள் இல்லை. இப்போ பெண்கள் வங்கின்னு ஒன்று திறப்பதாக இந்த கொள்கை சொல்லுது. ஏற்கனவே ஏராளமான வங்கிகள் கிளைகளோடு இருக்கும்போது தனியாக ஒரு வங்கி துவக்குவதில் பிரயோஜனம் கிடையாது. இந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய வங்கிகளில் பெண்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் கிடைப்பதற்கான அந்த உத்தரவாதத்தை தான் அந்த கொள்கை செய்ய வேண்டும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ அந்த கடன் வசதி இல்லாததுனால நுண்ணுதி நிறுவனங்கள் கிட்ட தான் பெண்கள் போகிறாங்க. அப்போ பல அத்துமீறல்கள், சட்டவிரோதமாக பண வசூல் செய்வது, இந்த கொரோனா காலத்தில் ரிசர்வ் வங்கி 1000 முறை வட்டிக்கு வட்டி வசூலிக்கக்கூடாது, தவணையே வசூலிக்கக்கூடாது, வசூலிப்பதற்கான அவகாசம் மாரட்டோரியம் என்பது இருக்க வேண்டும்னு பல முறை சொன்னாலும் கூட தமிழகத்தினுடைய பல பகுதியில் கிராமப்புறங்களில் இந்த மாதிரியான நுண்ணுதி நிறுவனங்கள் பெண்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. பல குடும்பங்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிற அந்த மாதிரியான சூழலும் வந்தது. அதனால் நுண்ணுதி நிறுவனங்களுடைய கடன் மீதான வட்டி
அது வந்து குறைக்கப்பட வேண்டும். கந்துவட்டி லெவலுக்கு அது இருக்குது. அடுத்து இந்த அத்துமீறல்கள் யார் செய்தாலும் சம்பந்தப்பட்ட நுண்ணிதி நிறுவனங்கள் மேலே அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கும், காவல்துறை கண்காணிக்கும்ங்கிற நிலைமையை கொண்டு வரணும். குறைந்த வட்டியில் வங்கிகள் மூலமாக, குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெண்களுக்கு கடன் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்யணும். இது சம்பந்தமான போதுமான அம்சங்கள் இந்த கொள்கையில் இல்லை. அதே போல் போதை பழக்கம் என்பது ஆண்கள் மத்தியில் அதிகம் நிலவக்கூடிய சூழலில் பெண்களும் குடும்பங்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறது தான் இருக்குது. அதனால் வந்து குடிநோய் சிகிச்சை மையங்கள் அதிகரிக்கப்படணும். அதற்கான காப்பீட்டு திட்டம்ங்கிறது கொண்டு வரப்படணும். மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பது அப்படிங்கிற அந்த விஷயமும் கொள்கையில் இடம்பெறணும். கொள்கை வந்து இது குறித்து மௌனம் சாதிப்பதுங்கிறது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது. அதே போல் பெண்களுக்கான வேலை வாய்ப்புங்கும் போது இப்போ அரசினுடைய திட்டங்கள் நிறையா இருக்குது. ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற முறையில் வர்றாங்க. குடும்பத்தில் இருந்து கொண்டே, வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீடு சார் வேலைகள், ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அப்போ இவர்களுக்கான ஊதியம், பணி பாதுகாப்பு, கண்ணியமான வேலை, இதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கப்படணும். பன்னாட்டு நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு மாநிலம் முழுக்கலிருந்து பெண்கள் வர்றாங்க. இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூர் ஃபாக்ஸ்கானில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி வரக்கூடிய இளம் பெண்களுக்கு சுகாதார வசதியோடு கூடிய தங்குமிடம், உணவு, இவையெல்லாம் வந்து உத்தரவாதப்படுத்தப்படணும். பணியில் இருக்கும்போது மேலதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள் ஆபாசமாக பேசுவது என்பதெல்லாம் கூட வந்து அவர்களுக்கான நடத்தை விதிகளில் இணைக்கப்பட்டு அது வந்து தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற அம்சங்கள் கொள்கையில் இடம்பெறணும். அப்புறம் அரசியலில் பெண்கள் ஈடுபடுவதை ஊக்குவிப்பதற்காக பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அரசியல்ங்கிறது பல மட்டங்களில் வன்முறை களமாக மாறி இருக்கிறது, கிரிமினல் மயமாக மாறி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள், இடதுசாரிகளை தவிர பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து கிரிமினல்களை, மிக மோசமாக குற்றம் செய்தவர்களை அரசியலில் முன்னிறுத்தக்கூடிய சூழல். இது வந்து பெண்கள் உள்ளே வருவதை, அரசியல் அரங்குக்குள் வருவதை மிகப்பெரிய அளவு தடுக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம். ஆகவே அரசியல் களம் கிரிமினல் மயமாக்கப்படுவதை தடுப்பதற்கான சில பிரத்யேக அம்சங்கள் இந்த கொள்கையில் இடம்பெறணும். அதே மாதிரி உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இருக்குது, நல்ல விஷயம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பெண்கள் சுயேச்சையாக செயல்படுவதற்கான அந்த வாய்ப்பு வசதிகளை அரசாங்கம் செய்யணும். இப்போ வந்து நீங்கள் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அநேகமாக கணவர் அல்லது தந்தை அல்லது மாமனார் இவங்க தான் வந்து அந்த இடத்துல இருந்து பினாமியாக வேலை பார்க்கிறார்கள். தலித் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அநேகமாக அவங்க வந்து யாருடைய நிலத்தில் கூலியாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த நில உடமையாளர் சொல்லுகிறபடி தான் அவர் தான் பினாமியாக செயல்படுவார். அரசு நினைத்தால், நிர்வாகம் நினைத்தால், உள்ளாட்சி அமைப்பு நினைத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் தான் வரணும், அவங்க தான் வேலை செய்யணும், அவர்கள் குடும்பத்து ஆண்கள் வருவதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். ஆனால் அப்படி எடுக்கிறது கிடையாது. இப்போ வந்து நீங்களும் நானும் நினச்சாக்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணுக்கு பதிலாக நம்ம உள்ளே போய் கூட்டம் நடத்த முடியுமா? நம்ம போக முடியாது. ஏன் போக முடியாது? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை. அப்போ அந்த பெண்ணுக்கு பதிலாக இன்னொரு ஆண் உறவினர் போவதை அங்கே இருக்கிற தாசில்தாரோ, பிடிஓவோ, கலெக்டரோ எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிற கேள்வி வருது. ஆகவே அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அடுத்து இந்த கொள்கையில் அதிகம் இடம்பெறாத அல்லது இடம்பெறவே இல்லாத விஷயம் வந்து உண்மையிலேயே சாதிய மதவாத சூழல் மிகப்பெரிய அளவு வந்து இந்தியாவில் இருக்குது. தமிழகத்திலையும் அது மிகப்பெரிய அளவு இருக்குது. சாதிய மதவாத ஆணாதிக்க நடவடிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவை சார்ந்த வன்முறைகள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ பள்ளிகள்லேயே பார்த்திங்கன்னா கலர் கலர் கயிறு கட்டுவது, ஆசிரியர்கள் மாணவர்கள் எந்த சாதி என்பதை சாதி பெருமிதத்துடன் வெளிப்படுத்துவது, இதெல்லாம் வந்து பட்டியலின பழங்குடியின மாணவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குகிற, அவர்களுக்கு எதிரான குற்றத்தை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும். சாதி ஆணவ குற்றங்கள், சாதி ஆணவ கொலைகள் இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு. கொள்கை எப்படி இதை பற்றி பேசாமல் இருக்கிறதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. எனவே சாதி ஆணவ குற்றங்களை தடுப்பதற்கான சட்டம் தேசிய அளவில் வந்தால் நல்லது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக அரசு அதனுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஆகவே மாநில அளவில் இப்படியான சட்டம் கொண்டு வர முடியும். எனவே தமிழக அரசு உடனடியாக அதை செய்யணும். சமூக நலன், மகளிர் உரிமை என்று வரும்போது சாதிய மதவாத ஆணாதிக்க நடவடிக்கைகளை புறம் தள்ளிவிட்டு நம்ம பேச முடியாது. எனவே இந்த அமைச்சகம், இந்த துறை கூடுதலாக தமிழக அரசை நிர்பந்தித்து இந்த அம்சங்கள் கொள்கையில் இடம்பெறுவதற்கான முயற்சியை செய்யணும்.
சிறுபான்மை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை நோக்கித்தான் நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வெகு சீக்கிரம் வந்துவிடும்ங்கிறது தான் வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகளுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தெரிகிறது. எனவே சிறுபான்மை பெண்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய கல்வி, அவர்கள் சுயதொழிலுக்கான ஏற்பாடு, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வந்து கொள்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களாக இடம்பெற வேண்டும். அப்புறம் பொதுவாக வந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. அப்போ எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெண்களை பற்றி இப்படி பேசினால் அவர்களுடைய கோட் ஆஃப் காண்டக்ட், நடத்தை விதிகளில் அது வந்து குற்றமாக இணைக்கப்பட்டு அவர்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற நிலைமை வந்தால் தான் இப்படி சமூகத்தில் முன்னணியில் இருக்கிறவங்க பேசாமல் இருப்பாங்க. அவங்க பேசாமல் இருந்தால் தான் மற்றவர்களையும் அந்த மோசமான விஷயங்களுக்கு உட்புகாமல் நம்ம செய்ய முடியும். அதே போல் ஊடக நிறுவனங்கள், விளம்பர முகமை பிரதிநிதிகளோட பெண்கள் குறித்த ஊடக சித்தரிப்பு அது சம்பந்தமாக அதிகமாக கலந்துரையாடல் நடத்தணும். இது வந்து கொள்கையில் இருந்தால் மட்டும் போதாது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சமூக சீர்திருத்த துறை அப்படின்னே ஒரு துறை உருவாக்கப்பட்டது. அந்த துறையினுடைய நோக்கமே வந்து சாதி எதிர்ப்பு, மதவெறி எதிர்ப்பு, ஆணாதிக்க எதிர்ப்பு கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரவலாக பிரச்சாரம் செய்வதற்காக. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு துவங்க வேண்டும். ஒரு திட்டமிட்ட முறையில் பரவலாக பெண் சமத்துவ கருத்துக்களை தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு கொள்கையில் இடம்பெறணும். கடைசியாக இந்த கொள்கை முறையாக அமலாகிறதா அப்படின்னு கண்காணிப்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு போடப்பட்டிருக்கு. இந்த உயர்மட்ட குழுவில் பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகளே கிடையாது, எல்லாமே அரசு அதிகாரிகள். இதை தாண்டி உலக வங்கியினுடைய பிரதிநிதி இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார். உலக வங்கி எதற்காக இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வி. எனவே இந்த உயர்மட்ட குழுவில் மாநிலத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட கொள்கை அமலாக்கத்தை உலக வங்கி கண்காணிக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே அந்த பிரதிநிதி அகற்றப்பட்டு பெண்கள் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அதில் வந்து இடம்பெறணும். அதே மாதிரி இந்த கொள்கை குறித்த மதிப்பீடு, அமலாக்கம் குறித்த மதிப்பீடு, இந்த அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டிங்கிறது போடப்படணும். இந்த கமிட்டியில் முழுக்க முழுக்க பல்வேறு பெண்கள் அமைப்பு அல்லது பெண்கள் பிரச்சனையில் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய சில தனிநபர்கள், நிபுணர்கள், இவங்களை போட்டு இந்த கமிட்டியை உருவாக்கி இந்த கமிட்டி தான் வந்து அமலாக்கம் குறித்த மதிப்பீட்டை அவங்க வந்து வரணும். ஏன்னா அந்த கொள்கையெல்லாம் வந்ததுன்னா மதிப்பீடு செய்வதுங்கிற பேரில் ஏதாவது ஒரு என்ஜிஓ கையில் அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. வேறு பல திட்டங்களில் அது பார்த்துருக்கோம். அந்த நிலைமை இந்த கொள்கைக்கு வரக்கூடாது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, இவ்வளோ விஷயங்கள் இடம்பெறுகிற கொள்கை என்பது அமலாக்கம் செய்யப்படுவதற்கு போதிய நிதி என்பது ஒதுக்கப்பட வேண்டும். வரிகளும் வாசகங்களும் வசீகரமாக இருந்துவிட்டு கையில் கால் காசு இல்லைன்னா இது வந்து ஒரு இன்ச் கூட நகராது. அதனால் இதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடுங்கிறது செய்யப்படணும். இன்னும் கூடுதலாக பல்வேறு அரசியல் கட்சிகள், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அரசியல் கட்சிங்கிற முறையில் கருத்துக்களை அனுப்பிச்சிருக்கு. வேறு எந்த அரசியல் கட்சியும் சொன்ன மாதிரி தெரில. மாநில அளவில் பெண்களுடைய முன்னேற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய இவ்வளவு முக்கியமான விஷயத்தில் அரசியல் கட்சிகள் பாராமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி. அதே போல் வேறு பல தனிநபர்கள், இயக்கங்கள், இவர்களெல்லாம் கருத்துக்கள் சொன்ன பிறகு அனைத்தையும் முறையாக இணைத்து இதை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்திய பிறகு அமலாக்கம் செய்வது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஏராளமான தடங்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த தடங்கல்களை சந்தித்து இந்த கொள்கையை உறுதியாக நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த அரசியல் உறுதியோடு தமிழக அரசும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைக்கான இந்த துறையும் தொடர்ந்து இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெண்கள் குறித்த இந்த வரைவு கொள்கை சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை இந்த விதத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம்.